ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ்லெட்டை பார்த்துடலாம். இதில் கேஸ்லெட்டில் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இங்கே நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக அதை எப்படி சால்வ் பண்ணீங்களோ எக்ஸ்ஐ வச்சு சால்வ் பண்ணுவோம் ப்ரீவியஸாக. ஸோ அந்த மெத்தடுக்கும் தென் நம்ம டிஃபரன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சுக்கும் எவ்வளோ டைம் சேவ் ஆகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ நேற்று போடுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் அது, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பாருங்க, இன்கம் ஆஃப் காஜல் வந்து ருபீஸ் 5000 லெஸ் தன் தட் ஆஃப் நைனான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கம் டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க ரெண்டு பர்சன்ஸ்க்கும். இன்கம் டிஃபரன்ஸ் என்ன சொல்றாங்க, ஸோ இன்கம்ல நைனாவோட இன்கம் வந்து காஜலோட இன்கம் விட அதிகம். எவ்வளவு அதிகம்? 5000. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, காஜல் வந்துட்டு 75% ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ காஜலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 3:1 இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சர் 75% இருந்தால் சேவிங்ஸ் 25 இருக்கும், ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3:1 இருக்கும். ஓகே, தென் வந்து என்ன சொல்றாங்க, சேவிங்ஸ் ஆஃப் காஜல் வந்து 5000 லெஸ் தன் தட் ஆஃப் நைனா. ஸோ சேவிங்ஸ்லயும் என் மைனஸ் கே வந்து என்ன வருது, 5000 வருது. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர்ல உள்ள டிஃபரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இன்கம்ல உள்ள டிஃபரன்ஸ் வரும். எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம் சொல்றோமோ அதே மாதிரி தான் டிஃபரன்ஸும், எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இன்கம் டிஃபரன்ஸ். இதை தான் நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துக்கோம் டிஃபரன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரன்ஸ் கிடையாது, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் என் மைனஸ் கே என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரன்ஸ் பிளஸ் சேவிங்ஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இன்கம் டிஃபரன்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் டிஃபரன்ஸ் வேணும்னா இன்கம் டிஃபரன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம் சேவிங்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ 5000 என்ன வரும், 0 வரும். நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சம் என்ன சொல்லியிருக்காங்க, என் பிளஸ் கே. ஸோ ரெண்டு பேரோட எக்ஸ்பெண்டிச்சரும் வந்துட்டு 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் 0, சம் 60,000னா அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்பெண்டிச்சரும் சேமா தான் இருக்கும். அப்பனா தானே வந்துட்டு டிஃபரன்ஸ் 0 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது ரெண்டே ஆட் பண்ணுவோம். ஸோ அப்ப இண்டிவிஜுவலா எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும், எக்ஸ்பெண்டிச்சர் என், எக்ஸ்பெண்டிச்சர் கே. ஸோ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் 30K இருக்கும், காஜலோட எக்ஸ்பெண்டிச்சரும் 30K இருக்கும். காஜல பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அது 3 யூனிட்ஸ். இந்த 3 யூனிட்ஸ் வந்து 30K, 1 யூனிட் என்னவா இருக்கும், 10K இருக்குமா? அப்ப டோட்டலா காஜலோட இன்கம் என்னது, 40,000. நமக்கு தெரியும் இன்கம் வந்து 5000 கம்மி நைனாவோட. ஸோ நைனாவோட இன்கம் என்னவா இருக்கும், 45K இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த பீன்றது என்ன சொல்லியிருக்காங்க, நைனாவோட இன்கம் இஸ் P% மோர் தென் தட் ஆஃப் காஜல்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்கு, 5000 அதிகமாக இருக்கு, யாரை விட, காஜலை விட. அப்போ அந்த பீயோட வேல்யூ என்னன்னு வரும் உங்களுக்கு, 5000/காஜலுடைய இன்கம். ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 வரும். ஸோ பர்சன்டேஜில் 12.5% வரும். ஸோ பீயோட வேல்யூ வந்து 12.5%. இதை நம்ம நார்மலாக எக்ஸ் ஒய்னு வச்சு பண்ணோம்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். நமக்கு வேரியபிள் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துக்கோம். கிராஸ் மல்டிபிளிகேஷன், ஷிஃப்டிங் எல்லாமே அது பேஸ்டு தான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சும் இந்த ரேஷியோ மிக்சட் அடிகேஷன்ல இந்த மாதிரி எக்ஸ் ஒய் இல்லாம சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேலையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பி வந்து 12.5%. இப்போ நம்ம இந்த இதுல என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஏன்னா இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால அந்த டேட்டாவை மட்டும் நான் எழுதிக்கிறேன், இதை வந்து டெலிட் பண்றேன். ஓகே, நோட் பண்றதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண ரிசல்ட் எல்லாத்தையும் நான் தனியாக எழுதி வச்சிட்டேன். ஸோ காஜலை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கிடைச்சது, பட் நைனாவை பொறுத்த வரைக்கும் இன்கம் வந்து 45K ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸ்பெண்டிச்சர் 30K நமக்கு தெரியும். ஏன்னா அந்த 60 ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரிமைனிங் இருக்க 15 தான் இந்த நைனாவோட சேவிங்ஸாக இருக்கும். இந்த பீன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 12.5%. ஸோ எல்லாமே நோட் பண்ணிட்டேன், இப்போ அடுத்தது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நைனா இன்வெஸ்டட் 80% ஆஃப் ஹர் சேவிங்ஸ் இன் ஸ்கீம் ஏ. ஸோ நைனாவோட சேவிங்ஸ்ல 80% என்ன வேல்யூ, சேவிங்ஸ் வந்து 15,000 80% என்ன வரும், 15×8 120. அப்ப 12,000 ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ஸ்கீம்ல ரேட் பர்சன்டேஜ் வந்து பி பர்சன்டேஜ், பியோட வேல்யூ நம்ம 12.5 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டைம் வந்து 4 இயர்ஸ் சொல்றாங்க. அப்போ எஸ்ஐ வந்து என்னவா இருக்கும், 4×12.5 பண்ணீங்கன்னா 50% ஓவராலா. அப்ப 12,000 இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல அவங்களுக்கு எஸ்ஐ வந்து 50% கிடைக்குது. 12,000 என்ன வரும்,
சோ 12000ல 50% பண்ணீங்கனா அப்படியே அதல பாதி 6000 வரும் சோ இது வந்து 9 ஆக்கு இன்ட்ரஸ்டா கிடைக்கும் அந்த வேல்யூ தான் வந்து Q சொல்றாங்க சோ Q ஓட வேல்யூ வந்து 6000 சோ அதையும் நோட் பண்ணிக்கங்க Q ஓட வேல்யூ வந்து 6000 ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க காஜல் அவங்க வந்து இன்வெஸ்டட் எ சம் ஈக்குவல்ஸ் டு 75% ஆஃப் ஹர் சேவிங்ஸ் காஜோட சேவிங்ஸ் என்னது 10000 அதுல 75% என்ன வரும் 7500 பிளஸ் Q plus 3000 Q ஓட வேல்யூ நமக்கு என்னது 6000 plus 3000 பண்ணீங்கனா 9000 சோ 7500 plus ஒரு 9000 டோட்டலா காஜல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க 16500 சோ காஜல பொறுத்த வரைக்கும் 16500 இன்வெஸ்ட் பண்றாங்க என்ன ஸ்கீம்லனா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல ரேட் வந்து என்ன சொல்றாங்க 20% சோ 20% ஃபார் 2 இயர்ஸ் அந்த 2 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட் அது ரெண்டும் சேர்ந்து சோ ஓகேவா அமௌண்ட்னாலே பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது அதை தான் எஸ் ன்னு டினோட் பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 16500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் 2 இயர்ஸ்க்கு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சோ நமக்கு தெரியும் இல்லையா 20% ஃபார் 2 இயர்ஸ்னா சிஏல நெட் ரேட் வந்து என்ன வரும் 44% னு வரும் அப்போ பிரின்சிபல் 100 ஆ இருந்தா அமௌண்ட் வந்து 144 ஆ இருக்கும் சோ ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 36/25 வரும் அமௌண்ட் பை பிரின்சிபல் ரேஷியோ ஓகேவா சோ தென் வந்து இத 25 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இதுல வந்து 6 டைம்ஸ் போதா ரிமைனிங் 150 ல 6 டைம்ஸ் சோ ஒரு 0 66 × 36 இப்போ காஜல் கிடைக்கிற அமௌண்ட் தான் எஸ் ன்னு சொல்லிருக்காங்க சோ காஜலுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது 660 × 36 இத என்ன பண்ணுங்க 600 + 60 மாத்திக்கங்க சோ 600 × 36 பண்ணீங்கன்னா என்ன வரும் 6 × 36 216 ஒரு ரெண்டு சைவர் ஆட் பண்ணுவீங்க அகைன் 60 × 36 இருக்குல்ல அதை பண்ணும்போது 6 × 36 216 ஒரு சைவர் மட்டும் ஆட் பண்ண போறீங்க சோ 2160 சோ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 23760 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ அதோட வேல்யூ தான் எஸ் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே தென் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க இந்த 23760 ரூபாய் யூஸ் பண்ணி ஸ்னேகா வந்து ஒரு ஆர்டிகல் வாங்குறாங்க வாங்கி அதை சமீருக்கு 25% லாஸ்ட்ல செல் பண்றாங்க அப்ப சமீருடைய சிபி என்னவா இருக்கும் இந்த 23760ல 75% தான் இருக்கும் சமீருடைய சிபி ஏன்னா 25% லாஸ்ட்ல ஸ்னேகா செல் பண்றாங்க அப்ப சமீர் வந்து 75% ஆஃப் இந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த பொருளை ஸ்னேகா கிட்ட இருந்து வாங்கிப்பார் ஓகேவா தென் அதை என்ன பண்றாரு T% அவோ மார்க்அப் பண்றாரு T% நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு 2079 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு ஃபைனலா அவர் கிடைக்கிற செல்லிங் பிரைஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த எஸ்ல 15% லெஸ் சொல்றாங்க 15% லெஸ்னா 85% தான் இருக்கும் ஓகேவா சோ எஸ்ஓட வேல்யூ தான் நம்ம 23760 ஃபைனல் பண்ணிருக்கோம் அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து சமீருக்கு இந்த 23760ல 85% ஓகேவா இந்த ஃபிராக்ஷன்ல கூட எழுதுனா நீங்க பெர்சன்டேஜாக எழுதுங்க 75% சோ சிபி 75% இருக்கு எஸ்பி 85% இருக்கு அப்ப ப்ராஃபிட் என்ன வரும் 10% வருமா 10% ஆஃப் எது இந்த 23760 இத காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள 85 - 75 மட்டும் இருக்கும் சோ 23760 × 10% அப்ப ப்ராஃபிட் வந்து இதுல 10% என்ன வரும் 23 76 இருக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் என்ன சொல்லிருக்காங்க 2079 சோ அந்த டிஸ்கவுண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வருது 15 1 அகைன் 5 1 4 4 சோ 4455 ரூபாய் இந்த வேல்யூ என்ன இருக்கு எம்பி சாரி ப்ராஃபிட் பிளஸ் டிஸ்கவுண்ட் இந்த ப்ராஃபிட் பிளஸ் டிஸ்கவுண்ட் ஆக்சுவலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் சோ நமக்கு தெரியும் இல்லையா எஸ்பி வந்து சிபி பிளஸ் ப்ராஃபிட் பண்ணோம்னா எஸ்பி கிடைக்கும் சிபியோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா எஸ்பி கிடைக்கும் வேற எப்படி எஸ்பி கிடைக்கும் எம்பில இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணாலும் செல்லிங் பிரைஸ் தான் கிடைக்கும் எம்பில இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ண போறோம் சோ ரெண்டுமே சேம் எஸ்பி தான் இண்டிகேட் பண்ணுது அதனால ஈக்குவேட் பண்ணிருக்கேன் இப்ப இந்த டிஸ்கவுண்ட் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா பி பிளஸ் டி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் சிபி இந்த பி பிளஸ் டி யோட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4455 சோ எம்பி மைனஸ் சிபி இப்ப மார்க் அப் பர்சன்டேஜ் வேணா என்ன பண்ணுவோம் இங்க வந்து டி பர்சன்டேஜ் எம்பி சிபி டிஃபரன்ஸ் டிவைட் பை சிபி பண்ணோம்னா தான் அந்த மார்க் அப் பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த எம்பி சிபி டிஃபரன்ஸ் தான் நமக்கு பி பிளஸ் டி பி பிளஸ் டி யோட வேல்யூ 4455 ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்ப 4455 டிவைட் பை சமீருடைய சிபி என்னது இந்த 23760 × 75% 23760 × 75% ஃபிராக்ஷன்ல எழுதினீங்கன்னா என்ன வரும் 3/4 வந்து மேல வந்துடும் ஓகேவா இப்ப அதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் இத 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா சோ இத டைரக்டா 5 ஆல கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க சோ 5 ஆல பண்ணீங்கன்னா என்ன வரும் 20000 22000 சோ 5 ஆல வரல சோ 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா
क्वेश्चन फाइंड आउट पोल।